அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூரிலிருந்து. இப்பொழுது பணம் வீட்டிலிருந்து அதிகபட்சமாக வீட்டிலே இருந்து கொண்டே இருப்பதற்காக ஒரு எளிய பரிகாரம். ஏன் அப்படின்னா, நிறைய பொருளாதாரங்கள் எவ்வளவு வந்தாலும் வீட்டில் இருந்து பணம் குதிச்சு குதிச்சு ஏதோ ஒரு செலவுக்காக தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு பொருளாதாரத்தில் நம்ம வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா அந்த பணத்தை நம்ம இறுக்கி பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இறுக்கி பிடிச்சி வாழ்ந்தா தான் உங்கள் வாழ்க்கை வந்து சுபிச்சமாக இருக்கும், அப்போ தான் ரெண்டு பணம் காசு வீட்டில் தங்கும்பாங்க. அது இறுக்கி பிடிக்கிறதுங்கிறத இறுக்கி கட்டி வைக்கிறதா அந்த காலத்தில் சுருக்கு பை வச்சிருப்பாங்க. அப்போ பணத்தை உள்ளே போட்டு சுருக்கு வச்சுட்டாங்க, அவ்வளோதான். அதை சுருக்கு பை அவ்வளவு சீக்கிரம் எளிமையாக அவங்ககிட்ட வாங்கவே முடியாது. காசை அவங்களுக்கு முக்கியமா அவங்களுக்கே தோணணும், அப்பதான் காசை எடுத்து அது முக்கியமா காரணத்துக்காக குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக சாப்பாட்டுக்காக தான் கொடுப்பாங்களே ஒழிஞ்சி வேற ஊதாரித்தனமான வேலைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல கஷ்டப்பட்டு பாடுபட்டு சேர்த்தி வச்ச காசு எல்லாமே அவங்க உடம்புல சுருக்கு பையில தான் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அவங்களுக்கு ஆதாரமே அந்த சுருக்கு பை தான். அதுக்குள்ள வெத்தலை பாக்கு அதுலயே பாருங்க, மகாலட்சுமி வந்துருச்சு. ஒரு காலத்துல வெத்தலை சுமந்துட்டு போனாங்க மகாலட்சுமி, அதுக்குள்ளதான் பணம் இருக்கும். வெத்தலை பாக்கு புகிலை இதெல்லாம் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு தீவனமா, அதையும் வச்சுக்கிட்டு அதுல மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய காசு பணம் பொருள் சில்லற காசு எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப மகாலட்சுமி என்பது பெண்ணு, ஒரு பெண்ணோட கையில வெத்தலை இருக்கும் பாக்கு இருக்கும், பாக்குதான் குலதெய்வம். அவங்களுக்கு ஒரு நோயினுடையும் அல்ல, ரொம்ப நீண்ட காலமா நல்லா வாழ்ந்தாங்க. அப்ப அது காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் பணம் வீட்டுல இருந்துச்சுன்னா ஒரு 1000 ஒரு 10 ரூபாய் நோட்டு ஒரு 10 நோட்டு 50 நோட்டு 100 நோட்டு இருந்துச்சுன்னா அந்த நோட்டை வந்து நூல்ல கட்டி விரல் மஞ்சள்ல கொண்டு போய் கட்டி வச்சிரு. அந்த காசு முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் பணம் உங்ககிட்ட சீக்கிரமா வந்துகிட்டே இருக்கும். விரல் மஞ்சள், விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க. அந்த விரலி மஞ்சள்ல கொண்டுட்டு போய் அந்த பணத்தையும் அந்த நூல்ல போட்டு கட்டி, இந்த விரலி மஞ்சளையும் நூல்ல போட்டு கட்டி பீரோவுக்குள்ள வச்சு, அதுக்கப்புறம் பாருங்க அந்த பணம் அவ்வளவு சீக்கிரம் போகவே போகாது. என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பணத்தை எடுக்கூடாதுங்கிற மனம் சொல்லிருச்சுனாலே அந்த இடத்த கை போகாது. இதை செய்து பாருங்க, பஸ்லஸ வேலை செய்யும். இது எல்லாம் அனுபவிச்ச உண்மைகள். ஏன் அந்த காலத்துல சுருக்கு பை வச்சிருந்தாங்க? அந்த சுருக்கு பைக்குள்ள என்ன வச்சிருந்தாங்க? வெத்தலை பாக்கு புகையில சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்ப வெத்தலை என்பது புதன், அறிவோட பேசுவாங்க. பாக்கு என்பது குலதெய்வம், தெய்வ சக்தி உள்ள இருக்கும். புகையில என்பது ராகு, அவங்க ராகுன்னா பிரம்மாண்டம், அவங்கள பார்த்தா பயப்படுவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையா சண்டைனா எல்லாத்துக்கும் தயாரா இருப்பாங்க. அப்ப வெத்தலை பாக்கு புகையில சுண்ணாம்பு வச்சிருப்பாங்க. சுண்ணாம்பு என்பது என்ன நிறம்? வெள்ளை நிறம். சுண்ணாம்பு என்பது சந்திரன். அப்ப சந்திரன்னா மனசு. அவங்களுக்கு வெத்தலை பாக்கு போட்டுட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா கச்சிதமா பிடிக்கும், மனசு திருப்தியா இருக்கும். ஏன் அப்படி? ஒரு நிச்சயதார்த்தம் பண்ற ஒரு வெத்தலை வாக்கு மாத்திக்கலாமான்னு கேக்குறாங்க. அந்த மனசு திருப்தியா இருக்கிறத அந்த வெத்தலை வாக்கு கொண்டு வந்து ஒரு தாம்பூலத்தை பரிவர்த்தனை பண்ணிட்டாலே உறுதி வார்த்தை ஆகி போயிடும். அதே மாதிரி ஒரு சபையில் போய் பார்த்து பேசினாலும் வெத்தலை பாக்கு போட்டு போய் தாம்பூல தச்சனையோட ஒரு வேலை செஞ்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது வேலை செய்யும். நீங்க ஒரு கணக்கு வச்சுங்க, இன்னையிலேருந்து ஒரு பரிகாரத்தை நீங்க எடுங்க, மக்களுக்கு இதை நல்லபடியா போய் சேரணும். நீங்க தொழில் செய்யற இடத்துல உங்களுடைய கல்லாப்பெட்டியில காலையில எந்திரிச்சு வெத்தலை பாக்கு ₹1 பணம் வச்சு, நீங்க கடையில போய் வெத்தலை பாக்கு வாங்கி ₹1 பணம் வச்சு கல்லாப்பெட்டியில முதல்ல வச்சுட்டு நீ பணம் வாங்கி போடுங்க, அன்றைய பொழுது எப்படி இருக்குன்னு பாருங்க. அருமையா வேலை செய்யும். மகாலட்சுமி முதல் நீங்க உருவாக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் மகாலட்சுமி அந்த இடத்துக்கு வரும். ஒரு காலத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா மளிகை கடையில ஒரு வெத்தலை பாக்கு ஒரு காணிக்கை வச்சு ஒரு பொருள் வச்சு முதல் வியாபாரம் பண்றவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம்தான் அவங்க வியாபாரத்தை ஆரம்பிப்பாங்க. இது ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடிய கருத்து. ஏன் அப்படின்னா, மனசார அவங்க ஒரு பொருள் வாங்க வந்திருக்காங்க. அந்த பொருள் வாங்க வந்தவங்களுடைய மனசு ஒரு நல்ல ஒரு திருப்திகரமா அவங்க போகணுங்கிறதுக்காக இவங்க ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கும் ஒரு பணம் வச்சு முதல் வியாபாரம் பண்றவங்களுக்கு இதை புடின்னு கொடுத்துட்டு அவங்ககிட்ட காசை வாங்குவாங்க. அப்போ முதல் வரக்கூடிய வியாபாரத்தை மனசு ஒரு திருப்தியா அவங்க பண்ணிட்டா
அன்றைய பொழுது பூரா அந்த வியாபாரம் ரொம்ப திருப்தியா நடக்குமா? இது அந்த காலத்துல செஞ்சாங்க. இன்னைக்கு நாம போய் அவங்களுக்கு ஏன் பணம் கொடுக்கணுங்கிற கேள்வி வந்துருச்சு. அதனால ஒரு தொழில் செய்யற இடத்துல வெத்தலை பாக்கு, நீங்க ஒரு கல்லாப்பட்டியில டெய்லி வாங்கி வைங்க, நாளை காலையில எடுத்து தண்ணியில விட்டுருங்க, இல்ல சேர்த்து வச்சு மொத்தமாக கொண்டு போய் தண்ணியில விட்டுருங்க. பணத்தை விரல் மஞ்சள்ல கட்டி வைங்க, அதுல இருந்து அது பேரே விரலி மஞ்சள். பணத்தை எதுல நம்ம எண்றோம்? விரல்ல தான் எண்றோம், கையில எண்ணல. விரலி மஞ்சள், இந்த விரல்ல தான் அத்தனை பணம் புழங்குது. அந்த விரலி மஞ்சளை கட்டி வைங்க, செல்வம் தானா விளங்கும். அருமையா இருக்கு, இதை செஞ்சு பாருங்க. 48 நாள் இதை செஞ்சுட்டு ஒரு நாள் குலதெய்வம் கோயிலில் போய் அம்பாளுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு மாலை வாங்கி போட்டு வெத்தலை பாக்கு பூப்பழம் கனி எல்லாம் வச்சு உங்க ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. அன்னையிலேருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வறுமை கஷ்டம் எல்லாம் இதோட நீங்க இதை செய்து பாருங்க, பிரமாதமா இருக்கும். அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். சுப மாரிமுத்து, நன்றி, வணக்கம்.